அன்னைக்கு ஒரு நாள் நோம்பு வச்சுட்டு இத்தா இருக்கு எங்கே போய் நோம்பு திறக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு மறைவூரில் போய் நோம்பு திறக்கலாம்னு பசங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்ஸு கொஞ்சம் கூலிங்காக காற்று வந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பஸ்ஸில் உட்காந்து நல்லா வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம பஸ்காரன்னு போட்டு குளிக்க எடுத்துட்டார்னு சொல்லலாம், நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு, அது ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம மறைவூர் பள்ளிவாசல்கிட்ட வந்தாச்சுன்னு சொல்லாங்க, அசுறு தொழுகைக்கெல்லாம் நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். பள்ளிவாசல் பார்க்கும்போது வியூ செமையாக இருக்குன்னு சொன்னாங்க. இன்னொரு டைம் நம்ம வியூவை வந்து கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லி தொழுகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் முன்னாடி மறுபடியும் வந்து வீடியோ எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ தொழுது முடிச்சதுக்கப்புறம் பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள இன்டீரியர்லாம் வீடியோ எடுத்தேன்னு சொல்லலாம். எல்லாமே தொழுதுட்டு இருந்தாங்க. வெளியே தான் வந்து நாங்கள் நோம்பு திறந்தோன்னு சொல்லுவாங்க. வெளியெல்லாம் தொழுதுட்டு அசருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நோம்பு திறந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு பேக்கரிக்கு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் ஷேக்குன்னு சொல்லி ஒன்று சொன்னாங்க, புதுசாக வச்சுருந்தாங்க, 90 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சாப்பிடலாம் சொல்லி சாப்பிட்ருந்தோம். பப்ஸ்லாம் வீடியோ எடுத்தோம். சரி, பப்ஸ்லாம் வந்து ரேக்கில் ஒன்றுமே இல்லை, அதையும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் டிக்டாக் ஷேக் சொன்ன பாருங்கள், அது வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். குடித்த உடனே அந்த நாக்கில் அப்படியே நடமாடி நின்றுச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்காகவே திரும்ப திரும்ப மறைவூரில் போய் இத்தனை நோம்பு திறக்கலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். நாங்கள் அந்த டிக்டாக் ஷேக்கு குடிச்சிட்டு உடனே கிளம்பிட்டோம். அடுத்து எங்களுக்கு 8 மணிக்கு பஸ்ஸு வந்துச்சு. மறைவூர்லேருந்து உடம்பேட்டைக்கு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம். இந்த பிளாக் இதுதான். அடுத்த பிளாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். வேறு ஏதோ வேற எங்கேயோ போனான்னு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.